நமக்கு தான் இருக்குது. நல்லவனுக்கும் கடவுள் போகணும், கெட்டவனுக்கும் கடவுள் போயிட்டே ஆகணும். கடவாளியும் சாமிய கும்பிடுற, சாமிய கும்பிடுற, பிடிக்க போறவங்களும் சாமிய கும்பிடுற, கடையில் சாமி கிடந்து முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, இவனை காப்பாத்துறதா அவனை அவனை காப்பாத்துறதா? சரி தம்பி, சரி. நாங்க யாருமே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியவனுமே கேட்கணுமே, கண்டிப்பா கேட்கணும், கேளுங்க. சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க அப்பா பிரம்மா. ஓ, கதைக்கு வந்துட்டீங்க. ஆமா, எங்க அப்பா நம்பி. எங்க அம்மா கலைகளுக்கு அதிபதி, கலை மகள், கலைவாணி. எங்க ஆத்தா நங்கை மோகினி. எங்க தாத்தா மகாவிஷ்ணு. எங்க தாத்தா கவுண்டமணி. உடனே கவுண்டமணியா? இடம் அடை படுதா பாருங்க. எங்க பாட்டி மகாலட்சுமி. எங்க பாட்டி மனோரமா ஆச்சி. மனோரமா. எங்க மாமா சிவபெருமா. எங்க மாமா செம்மணி கணேஜ. சொல்றதெல்லாம் உண்மைதான். எங்க அத்தை சிவகாமி. எங்க அத்தை சாவித்திரி. சாவித்திரியா? செம்மடி கணேஜன் வந்து சாவித்திரி வந்தாங்க. எங்க மாமா ஆடியது அம்பலத்தில். நம்ம ஆடுவது மலம்பட்டி சம்பளத்துல. அவர் ஆடியது தில்லையிலே. ஆடுவது மலம்பட்டி எல்லையில. அவர் ஆடியது திருக்கூத்து. நாம ஆடுவது இயலிசை நாடகம். அவர் ஆடினால்தான் இந்த உலகம் ஆடும். கண்டிப்பா உலகத்திலே ஓசை இருந்தால்தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். ஓம் 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 ஓம். உலகத்தின் நம்மையே அகரம் உகரம் அகரம் என்ற ஓம்கார ஒளிதானே. அதனால்தான் ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே. உலகுக்கு ஒளி தரும் இறைவனாய் வந்தா நீயே. பாசமலராய் வந்தவனும் நீயே. மலையாய் மருகனாய் காடனாய் வேடனாய் காட்சி அடித்தவன் அம்பலத்தில் நீயே என்பார். அப்பேற்பட தில்லையிலே ஆடுகின்றான் நடராஜன். அவன் ஆடுகிறால்தான் உலகமே ஆடிக்கொண்டிருக்கிறது. அவன் ஆட்டம் நின்று விட்டால் உலகம் நின்று விடும் அல்லவா? உலகத்தை நிற்காம ஆடிக்கொண்டே இருக்கின்றான். அந்த மாதிரி அந்த தன்மையிலே எங்க அப்பா தொடையே இருந்து தோன்றியவன் தான். நீங்களா? ஆமாண்டா. எப்படி எப்படி உங்க அப்பா தொடையில இருந்து நீங்க வந்திருக்கீங்க? நான் தோன்றினேன். தோன்றீங்க? ஆமா. நான் எங்க ஆத்தா இடையில இருந்து பறந்தேன். என்ன தொடக்கி எனக்கு என்ன 15 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருந்தாலும் தம்பி தோன்றுவது வேறு பிறப்பது வேறு. தோன்றினாலும் பிறந்தாலும் பக்கத்துல தானே. தோன்றுவது ரிஷிகளின் கணக்கு கணக்கு. பிறப்பது பிள்ளையின் கணக்கு கணக்கு. பொறிப்பது குஞ்சுவின் கணக்கு. போடுவது குட்டியின் கணக்கு கணக்கு. மானசம் அண்டசம் உப்பிசம் சராயுசம். ஆமா ஆமா. பாயாசம் பருப்பு ரசம் அது ரசம் கடுகு ரசம் மிளகு ரசம். எங்களுக்கு ரசம் சொல்ல தெரியும். நீ சொல்லுவதெல்லாம் உண்ணு வகை, நான் சொல்லுவதெல்லாம் பண்ணும் வகை. முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும், சிப்ப திறந்தாலும் குஞ்சு வரும். ஏன் அப்புறம் மறாம என்ன பண்ண குஞ்சியாவா கிடக்கேன்? என்ன நீ கேக்குறீ? முட்டை விரிஞ்சாத்தே குஞ்சு வரும்னா அப்புறம் அங்கேயாவா கிடக்க போகுது? என்ன சாமி ஓடி ஓடி போயிடாது. மரத்தால் செய்யப்பட்ட உடுக்கு மர உடுக்கு. தங்கத்தால் செய்யப்பட்ட உடுக்கு தங்க உடுக்கு. செப்பினால் செய்யப்பட்ட உடுக்கு செம்புடுக்கு. எதை மூன்றுக்கு மேல சொல்ல முடியாது? ஏழை விட்டாலும் ஒரு தரம், ரெண்டாவது தரம், மூணாவது தரம், 500 ரூபா புடிந்தா எதுவுமே மூணு தரம் தான். மூணு தரத்தை சொல்ல முடியுமா? அதுதான் மரியாதை. அந்த மாதிரி உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட ரொம்ப மகிழ்ச்சி. சரி, வாழ வெளியே வந்தேன் காவலர். உள்ளே அற்புதமான குரல் ஆரோரம் சோ என்று அற்புதமான கானம் கேட்டான். ஒரு ஜீவன் அழைத்தது இங்கே எனக்காக எழ வேண்டும். தந்தின தந்தான தட தட தட
சங்கு நாதம் உலகுதடா மலையிலே பால் இருக்குது பழம் இருக்குது பறவை கூடும் வடத்திலே தேன் இருக்குது திணை இருக்குது வேடுவத்தினை குணத்திலே இருக்குல தேன் இருக்கா இருக்கு திணை இருக்கா நிறைய அது உண்டா எனக்கு கொஞ்சம் குடுக்குறியடா அண்ணாடி ஞாபகம் தேனை கொடுத்தா சாப்பிடுவேன் ஆமா சாதத்தை என்ன செய்யுது சாதத்தை சாப்பிடணும் தேனை கையில ஊத்தி நக்கணும் अड़क அதராம அடறா அத சொல்றேன் 100 ரூபாய் கிணத்து தண்ணியை வெள்ளமா கொண்டு போக போது 100 ரூபாய் 100 ரூபாயா எதுக்கு 100 ரூபாய் வர சொல்றேன் அந்த பிள்ளை அப்புறம் இல்ல நல்ல உத்தியோகம்ல ஒரு போடால வியாபாரம் இந்த வேலையில நான் பாக்குறேன் தாய் மாதிரி ஒண்ணா ஜெயில இருக்கு 100 ரூபாய் கேக்குற சரி 10 ரூபாய் கழி 90 ரூபாய் தாங்க 10 ரூபாய் கழி 90 ரூபாய் கொடுவா அத கூட அதியும்டா நல்ல உத்தியோகம் கூடாது சரி ரொம்ப வட்டப்படறாரு சாமியாரே ஒரு 50 ரூபாய் 50 ரூபாய் கொடுங்க பெரிய 50 ரூபாய் தர மாட்டேன் வர வர பிசினஸ் சரியில்லையே ஒரு 25000 கொடுங்க சாமி ஏய் யாவரம் போக ஒரு சரி ரொம்ப ஏறினா சாமி ரொம்ப இறங்கறானே சாமி இன்னும் கொஞ்சம் சாமி 10 ரூபாய் தெரியாம தூக்கிட்டு வந்தேயா எப்படியாவது ஒரு 10 ரூபாய் குடிக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்து நான் கேக்குறேன் 10 ரூபாய் டீ குடிக்காது கொடுங்க 10 ரூபாய்ன்றா அவன மட்டும் முன்னால அனுப்பி விடு 10000 ரூபாய் தரேன் உனக்கு நான் கேக்குறேன் நான் காமர் ஆடி வருவாளா பாடி வருவாளா ஆடி வருவா பாடி வருவா அவ பாடி பாடி போடுறது இல்ல பாட்டு பாடி வருவாள் வேகாட்டுக்கு போட்டா புளு புளுன்னு வேகாட்டு அதனால போடுறது இல்ல நீ பாட்டு பாடுவது ஆடுவது உடலுக்கு விளையாட்டு பாடுவது சாதிரத்துக்கு விளையாட்டு ஆமா பாடு பாட ராகவர் படிக்க படிக்க அறிவு வளரும் ஆமா தொட்டதை தூர் வரக்கேடி வாங்கறக்க கட்டளை தூர் அறிவுங்கற மாதிரி தொண்ட தொண்ட எப்படி நீர் சுரக்குமோ அதே போல படிக்க படிக்க தானையா அறிவு வளரும் ஆமா ஆண் வளரணும் அறிவு வளரும் அதுதானே வளர்த்து கண்டிப்பாக அவ வளர்த்து ஒரு ஆண் வெட்டினால் பெண் இருக்கும் சரி சரி அந்த பெண் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரிந்த பெண்ணா தெரியும் தெரியும் மனித அமைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் தான் ஆமா சப்பட்டை ये बोले अंदर Oh my.
यार नान दा किन्निया सुन रहे हैं हाँ असाटा सुन रहे हैं हाँ नार दा मुझे नहीं करा हाँ मामा पार करने में हाँ पर शामी है शामी ना मापड़ी पे आने दे मतलब परिवार ना पिन रहा हाँ बीने अंतरों आप आते नहीं अपना कुरन दिल्ल तीन कोमल में ऊरा घट्ट पड़ कोम ना घट्ट पड़ा कोमल நீ நீ பேண்டா அப்படி பேசணும் இப்பதான் தெரிஞ்சிக்கிட்டேன் நீ பேசுற மாதிரி அவன் தலையில பேசுறானே இத வச்சு என்ன பண்ற இத வச்சு நான் பண்ணல அவன் என்ன பண்றான் அண்ணா நீ ஒரு நாள் கூட பண்ணது இல்லையா இல்ல யாரு பண்ணானே சோழி நிக்கானே அண்ணா முங்கி குளிச்சானே இல்ல பக்கெட்ல எடுத்து ஊத்துனானே ஆக குளிய குளிய சோம்பேறி பல நம்மளும் செய்யணும்டா அப்படி கேளுங்க சோம்பேறி தான் உன் மாடி படுத்துட்டு இருந்தா அப்புறம் என்னையவே செய்ய விட்டுட்டே இருக்க அந்த கால் வலிக்கலாம் வலிக்கு உன் பொண்டாட்டிக்கு அப்பப்ப தொடச்சு தோஞ்சு போடணும் தோஞ்சு போடணும் இல்ல நேரம் மண்டியிலையா சமைச்சு வைக்கணும் ரசம் வைக்கணும் நல்லா தண்ணி இல்லாம சாம்பார் வைப்பேன் தண்ணி இல்லாம எப்படி சாம்பார் வைக்க முடியும் தண்ணி கலக்காம சாம்பார் அது ஒரு கலை சமையல் கலை அது ஒரு கலை தண்ணி இல்லாம எப்படி சாம்பார் வைக்கிறது எப்படி வைக்கிறது ஒரு நாள் இவன வீட்டுல விட்டுட்டு ஏ ஆச்ச பத்துக்கு வா ஆஹா நான் சொல்லி தரேன் ஒரு நாள் தண்ணி தண்ணி இல்லாம எப்படி சாம்பார் வைக்கிறது நீங்க வர இப்படி தான் போன வாரம் ஒருத்தர் புளியே இல்லாம ரசம் வைக்கிறது சொன்னாரு நான் போய் பார்த்தல புளி நம்ம ரசம் வைக்கலாம் ஆமா புளி இல்லாம வேற தக்காளி போட்டு ரசம் வைக்கலாம் ரெண்டு தக்காளி இருந்தா கொடு ரெண்டு அந்த மாதிரி நன்றாக இருக்கிறது
நடை உடை பாவனை நளினம் அமைத்தும் நான் நினைக்கிறேன் போல இருக்கிறது உனக்கு 5000 ரூபாய் தருகிறேன் அப்படியே அந்த ஓரத்துல உட்கார்ந்துட்டேன் மொத்தத்துல என்ன டோக்கன் கொடுக்கற மாமா மாதிரி ஆகிட்டாரு वेलव
சீன கிழிஞ்சிரா உடனே என்னடா பண்றா என்னடே தங்கச்சி வச்சிட்டே என்ன பண்றடே ஏய் நாதர் மாதிரி நீ பண்ணு சேத்தி சுக்கே படுத்துறானே அண்ணா நம்மளுக்கு நாதர் மகா முனி வந்து நான் ஒருத்தங்க இருக்கற கொஞ்சம் கூட பயம் வந்துறீ என்ன தங்கச்சி மூச்சே வலையில வரதப்படுது செருப்பு போறாண்டா சொந்தமா வாங்கி போறேன் அதுக்கு மட்டும் தூக்கி தர முடியாது என்ன எதை கூப்பிட்டீங்க நம்மளுக்கு நாதர் மகா முனி நாதர் मरवे